ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுன்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாக ஒரு மாதிரி ஆயிலி ஆகிற மாதிரியும், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் கிரேஷ் ஆகிற மாதிரி வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இது வந்து பேசிக்காக எதனால் ஆகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நைக்காலேருந்து அல்ட்ரா மேட் லிப்ஸ்டிக், இது வந்து டயானா அப்படிங்கிற ஷேட் போட்டிருக்கேன். நம்பர் ஒன், உங்களோட ஃபேஸ் வாஷ்லயோ இல்ல கிளென்சர்லயோ வந்து ஆஸ்ட்ரிஜன் இல்லைன்னா ஆல்கஹால் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும், ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ணி முடிச்சோன்னா ஃபேஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அப்படி டைட்டா கிளீனா இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்க ஸ்கின் என்ன நினைச்சுக்கும், நம்ம ஃபேஸ்ல வந்து ப்ராப்பரான ஆயில் இல்ல போல, மாய்ஸ்சரைசர் இல்ல போல, இன்னும் ஆயில் செக்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமா வந்து ஆயில் வந்து செக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அல்டிமேட்டா வந்து நீங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆயில் ஆன மாதிரி, கிரீஸி ஆன மாதிரி ஆகிடும். ஸோ உங்களோட ஃபேஸ் வாஷ்லையும் கிளென்சர்லையும் வந்து ஆஸ்ட்ரிஜன்ட், ஆல்கஹால் இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரிப்பிங்கான ஏஜென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய மிஸ்டேக். இதுக்கு பதில உங்களுக்கு ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைல்டரான கிளென்சர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் டு காம்பினேஷன் ஸ்கின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபோம் வர மாதிரியான கிளென்சரையும் ஃபேஸ் வாஷை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃபேஸ் வாஷ்க்கும் கிளென்சருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியல அப்படின்னா நான் மேலே வந்து ஐ பட்டனில் வந்து வீடியோ தரேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% பீப்பிள் தான் வந்து பண்ணுவாங்க. பட் 30% பீப்பிள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுறதுல வந்து தப்பு பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஆயில் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரோ இல்லைனா லோஷன் மாதிரி இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துப்போம். இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்ட், ஆப்வியஸாக வந்து அதோட ஃபினிஷம் வந்து கொஞ்சம் வந்து ஆயிலியாக க்ரீஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பதில உங்களோட மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸ்ட் மாதிரி இருக்க மாதிரி மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் வந்து அது ஈஸியாக அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்டர் அந்த ஃபினிஷிங்கும் வந்து கொஞ்சம் வந்து அப்படி மேட்டிஃபைடா அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பார்க்கறதுக்கு வந்து ஜெல்லாட்டம் இருக்கும், இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட், இதுல சுத்தமா ஆயில் இல்லை. ஸோ இதனால வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டேன். என்டையர் ஃபேஸ்க்கு நான் இவ்வளோ அப்ளை பண்ணுவேன். ஃபுல்லாக வந்து அப்படியே தண்ணி மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு நார்மலாக நம்ம ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும், அந்த ஆயிலி க்ரீஸி லுக் வந்து இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஃபேஸில் வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒன்று வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் ஃபார்மில் இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம லோஷன் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ஃபினிஷ் எப்படி இருக்குது, ஜெல் மாதிரி போடுறது வந்து ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அந்த க்ரீஸி லுக் வந்து இதில் வந்து இருக்காது. ஓகே, இப்போ இந்த வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இந்த ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கா, இந்த மாய்ஸ்சரைசர் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பக்காவான மாய்ஸ்சரைசர், செமையாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ திரும்ப திரும்ப டெய்லி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஓரளவு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா பிரச்சனைலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிவியராக ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் செட் ஆகாது. நீங்கள் அதுக்கு வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஆனால் ஜெல் மாதிரி இல்லாமல் லோஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் வந்து பிக் பண்ணிக்கிறதா வந்து நல்லது. அது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் தான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. சன்ஸ்கிரீன் போட்டால் தான் நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிலியாக, அந்த ஒயிட் காஸ்ட் வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாக ஆகிறது வந்து சன்ஸ்கிரீன் போட்டால் தான் எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். சில சன்ஸ்கிரீன்லாம் இருக்குது அஃபோர்டபுள் ரேஞ்சிலே, அந்த ஜெல் மாதிரி இருக்கும், ஐ திங்க் லோட்டஸ் நினைக்கிறேன், அதோட சன்ஸ்கிரீன் நல்லாயிருக்கும், போட்டால் வந்து நல்லாயிருக்கும். பட் அதில் ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளோக்கு நல்லா இல்லை. ஸோ பிகாஸ் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி, மோஸ்ட்லி இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அப்படியே க்ரீஸியாக ஆயிலியாக அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் சன்ஸ்கிரீன் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, சன்ஸ்கிரீன் போட்டாலே இந்த மாதிரி தான் ஆகுது, அப்போ நான் சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணிடவா அப்படின்னு கேட்டால் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் தான். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. பட் இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு 20 minutes பிஃபோர் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் ஸ்கின்ல வந்து அது அப்படியே சிங்க் இன் பண்ண விடுங்க, கொஞ்சம் அப்படியே வந்து அப்சர்வ் ஆக விடுங்க. ஒரு 20 minutesல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின் டு நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ஓரளவு வந்து அப்சர்வ் ஆகி ஓரளவு மேட்ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும், மேட் ஃபினிஷ் இருந்துச்சுன்னா அந்த சன்ஸ்கிரீன். பட் இல்லை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேர்த்து வந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கின் டல்லாகிற மாதிரி இருக்கும், அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடரை வச்சு ஃபேஸை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிருங்க. நல்லா வந்து லாக் பண்ணுற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வந்து செட் பண்ணிருங்க. இந்த மாதிரி சன்ஸ்கிரீனை வந்து காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணாலே உங்களுக்கு அந்த க்ரீஸியாக இருக்கிறது வந்து செட் ஆகிடும், செட்டில் ஆகிடும். பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 hoursல வந்து எகெயின் வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும், எகெயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி வேர்த்து வேர்த்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பாக்ட் பவுடர் வாலெட்லயோ பேக்லயோ வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அது ஒரு மஸ்ட் மாதிரி, சரிங்களா, அப்பப்போ வந்து செட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் வந்து எடுத்து எடுத்து செட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ நான் சன்ஸ்கிரீன் போடுறேன் எனக்கு ஆயிலி ஆகல பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி வெள்ளை ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஸ்கின்னே வந்து கிரேயிஷ் ஆகிற மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து சன்ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க, அதில் உங்களோட நார்மலான ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா அதை ரெண்டு ட்ராப் விட்டுக்கோங்க அவ்வளோதான். இதை வந்து பிளெண்ட் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னாலும் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதவங்களுக்கு பிபி க்ரீம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் வந்து வராது, அதே மாதிரி உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஓரளவு செட் ஆகிக்கும். நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ப்ரைமரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன்லேயே லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் ரெண்டு ட்ராப் வந்து போட்டுட்டு அப்படி தான் வந்து பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஓகே இது நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் பட் ஸ்டில் வந்து என் ஸ்கின் வந்து ஆயிலியாக தான் இருக்குது, கிரீஸியாக தான் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வந்து ஒரு புது விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பிளாட்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியரில் ஒரு பிளாட்டிங் பேப்பர் இருக்குது பட் இந்தியாவில் வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கிறாங்க, அவைலபிள் இல்லை. அதுக்கு பதில் மிஸ்க்ளேரில் ஒரு ஒரு பிளாட்டிங் பேப்பர் இருக்குது, அது வாங்கிக்கோங்க. இது வந்து பேசிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேப்பர் மாதிரி இது நீங்கள் உங்கள் வாலெட்டில் பேக்கில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே ஆயில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எனக்கு இப்போ ஆல்ரெடி ஃபேஸ் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் ஆயில் இல்லை பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் ஆயில் இருந்துச்சுன்னா இதை வந்து உடனே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும், ஆயில் அப்சர்விங் டிஷ்யூ இல்லைனா வந்து பிளாட்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து டக்குன்னு வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இந்த பிளாட்டிங் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் பேசிக் தான், நம்ம வடையில் வந்து என்ன இருந்துச்சுன்னா எப்படி பேப்பர் வச்சு எடுக்கிறோம் இல்லையா அதே பிரின்சிபல் தான் இதுவும், நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஆயிலை வந்து இந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அதுக்காக தான் பிளாட்டிங் பேப்பர்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டிங் பேப்பர் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆயில் ஸ்டாப் ஆகிருமான்னு கேட்டால் ஸ்டாப் ஆகாது, ஆயில் செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் நம்ம வந்து அதை வரது வந்து எக்ஸஸாக இருக்கப்ப வந்து எடுத்துடுறோம் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இல்லை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கோங்க, மிஸ்ட் எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரே பண்ணிட்டு அது கொஞ்சம் செட்டில் ஆகும் இல்லையா அப்போ வந்து பிளாட்டிங் பேப்பர் வச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ஆயிலியாக கிரீஸியாக இருக்காது. ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பாய். Low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden.